தீபாவளிக்கு முன்னதாகவே அடித்த ஜாக்பாட் அகவிலைப்படி போனஸ் ப்ளஸ் மூன்று மாத அரியஸ் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும் அகவிலைப்படியை ஆண்டுக்கு இருமுறை மத்திய அரசு உயர்த்துவது வழக்கம் இருப்பினும் இது தொடர்பான அறிவிப்புகள் பொதுவாக மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியிடப்படும் ஜனவரி டிஏ உயர்வு பொதுவாக மார்ச் மாதத்தில் வரும் இது பொதுவாக ஹோலியை ஒட்டி அறிவிக்கப்படும் அதே சமயம் ஜூலை உயர்வானது தீபாவளியை ஒட்டி அறிவிக்கப்படும் இது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அல்லது நவம்பரில் நடைபெறும் இந்த ஆண்டு ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வானது கணிசமாக தாமதமாகியுள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறும் ஹரியானா தேர்தலுக்கு முன்னதாக அறிவிப்பு வெளியாகும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்காததால் அக்டோபர் முப்பதாம் தேதி கொண்டாடப்படும் தீபாவளிக்கு சில நாட்கள் முன்னதாக இந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும் இது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கம் கொண்டது சில்லற விலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கும் அகில இந்திய நுகர்வோர் விலை குறிப்பீட்டின் அடிப்படையில்தான் இது தீர்மானிக்கவும் படுகிறது மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது தற்போது டிஏ ஆனது ஐம்பது சதவீதமாக உள்ளது இதை அரசு மூன்று சதவீதம் உயர்த்தினால் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அகவிலைப்படியானது ஐம்பத்தி மூணு சதவீதமாக ஆகலாம் இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போனஸ் இந்த வாரம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரம் வங்கியில் போனஸ் தொகை செலுத்தப்படும் அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட போனஸ் சட்டமானது இரண்டாயிரத்தி பதினைந்தின்படி மிகை ஊதியம் பெற்ற தகுதியான உச்சவரம்பானது இருபத்தோராயிரம் எனவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி மிகை ஊதியம் கணக்கிட இந்த மாத இந்த மாதாந்திர சம்பள உச்சவரம்பானது ஏழாயிரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி மாதாந்திர சம்பளமானது உச்சவரம்பான இருபத்தோராயிரம் என்பதை தளர்த்தி அனைத்து சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகையினை கீழ்கண்டவாறு வழங்கப்படும் கபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களின் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்படக்கூடிய தொகையை கணக்கில் கொண்டு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீத விழுக்காடுகள் மிகை ஊதியம் மற்றும் பதினோரு புள்ளி அறுபத்தேழு சதவீத விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் இருபது விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது